ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Pallavi, I'm here for Karthik. Yeah, he's inside. I'll come in? Yeah, sure. Okay. Karthik! 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 Thank you.
கார்த்திக். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் பல்லவி. மேம், சாரி மேம், தட்ட மறந்துட்டு வந்துட்டேன். அதான் திரும்ப வீட்டுக்கு போய் வரதோன்றது தன்னை மறந்து ஆடுறது, தட்ட மறந்துட்டு ஆடுறது கிடையாது. ஃபோக்கஸ் வேணும், டெடிகேஷன் வேணும், அப்பதான் டான்சர் ஆகலாம். ஐயோ இல்ல மேம். சரி, இதான் லாஸ்ட் சான்ஸ், போய் ஆடு போ. நாட்டியங்கிட்ட படிச்சோமா, முடிச்சோமா, மைக்ரோசாஃப்ட் மாப்பிளைய பிடிச்சோமா, அந்த ஆதாரை வீசிட்டு கிரீன் கார்டு வாங்குறதுக்கு பதில தேவையா உனக்கு இந்த தகத்திமித்தோம் தகத்திமித்தோம்னு? நிஷா, நாம ரூம் கிளீன் பண்ணும்போது திடீர்னு ஒரு போட்டோ ஆல்பம் கையில கிடைச்சு, அதை புரட்டி பார்க்கும்போது நாம எப்படியெல்லாம் இருந்தோம், என்னெல்லாம் பண்ணோம்னு நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவோம் இல்லையா? ரைட்டு. அந்த மாதிரி நான் இப்போ என்னெல்லாம் பண்றேன், என்னெல்லாம் டான்ஸ் பண்றேன்னு நாளைக்கு என் கணவனும் குழந்தைகளும் போட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது முகத்தில் பளீர்னு ஒரு சிரிப்பு இருக்கும். கரெக்டா? அதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை நிஷா, இனிமையான ஞாபகங்களை சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை. இந்த டான்ஸும் அப்படிதான். எனக்கு எந்த ஞாபகமும் தேவையில்லை. நான் கட்டிக்க போகிற பொண்ணு ஆடாம அடக்கமாக இருந்தால் போதும். புரிஞ்சுதா பொண்டாட்டி? நான் ஒன்றும் உன் பொண்டாட்டி இல்லை. யூ ஆர் மை கேர்ள். இன்னொரு தடவை இந்த மாதிரி கேம்ஸ் டான்ஸ் உன்னை இந்த மாதிரி கண்ட ட்ரெஸ்ல பார்த்தேன், காண்ட் ஆயிடுவேன். அவ மூஞ்சில கரிய வாரி பூசறதுக்காகவே டான்ஸ் கத்துக்கணும். அது இந்த டான்ஸ் இல்ல, எந்த டான்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. வா. வாழ்க்கையே ஒரு போராட்டமா இருக்கு சார்.
எனக்கு தான் பிஹெச்டி முடிச்சு, என்னைக்கு தான் வேலை கிடைச்சி, என்னைக்கு தான் செட்டில் ஆக போகிறோமோ, ஒன்றும் புரியல சார். செட்டிலிங் டவுன் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ரோட்டில் இட்லி விற்கிறவன் கூட அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செட்டில்டு தான். கார்த்திக் கார்த்திக்காகவே வாழணும், நிறைய சாதிக்கணும், அப்படி இப்படிலாம் செட்டில் ஆகக்கூடாது. கைலாசால செட்டில் ஆகும், நல்லா ஆணி வேறு மாதிரி ஸ்ட்ராங்காக செட்டில் ஆகணும். ஆமாம், ரெண்டு பேரும் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டலையா? நான் கேள்விப்பட்டேன். வரக்கூடாது. வணக்கம் சார். ஆசீர்வாதம், நீ கை கால விளங்கி நீ சகல சௌரி முடியோடு வச்சு வாழ்வாயாக பெண்ணே, வாழ்வாயாக. வாழ்வாயாக. நான் பல்லவி, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். எனக்கு டான்ஸ் கத்துக்கணும். சரி கத்துக்கோ, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? நீங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்கணும். யா நான் மேடம்? அவன் ஏத்துக்கலாம், நான் ஏத்துக்கிறேன் மேடம். நான் கலா மாஸ்டருக்கே கதகளி சொல்லி கொடுத்துருக்கேன். விட்டா பிருந்தா மாஸ்டருக்கு பிரேக் டான்ஸ் சொல்லி கொடுத்தேன்னு சொல்ல போறேன். நான் டான்ஸ் கத்துறேன்னு உன்கிட்ட யார் சொன்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க டான்ஸ் பண்ணீங்கல்ல. நீங்க மச்சான், ஜீசஸை வழியாக கண்ணை திறந்துட்டாரா, இனி கஷ்டங்கள்லாம் நீங்கும். எனக்கு ஒரு 500, உனக்கு ஒரு 500, என்ன பண்ணுற? யோசிக்கிறமா யோசிச்சு டப்புனு ஒத்துக்கோ. கர்த்தரே தோத்தரே ஆசீர்வாதம் ஐயா. எடுத்த ராஜமௌலி கூட யோசிச்சிருக்க மாட்டான். நீ ரியாக்ஷன் ரொம்ப காட்டுற, கட் பண்ணு. மேடம் எவ்வளோ ஃபீஸ் தருவீங்க? 500. 1000? அப்படின்னா 50, 100. ஸ்மால் ஃபீஸ் தான், காசு பத்தி ஒண்ணும் இல்ல. முன்னாலே நீ மாஸ்டர் ஆயிட்டடா. என்ன பவர் ஸ்டார் மாதிரி சலாம் போடுறா, அமேசிங் அமேசிங். நல்லது, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாட் இஸ் டான்ஸ்? அண்ட சராசரத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளும் நம்ம ஆன்மா சக்கரங்களுக்குள்ள உள்வாங்கி சுவாசத்தை தூய்மைப்படுத்தி இசையின் இன்னொரு பிரதியா நம்ம பூத உடலை மாத்த போறோம். புரியுதா? புரியுது மாஸ்டர். சரக்கு அடிச்சுட்டு ஆடுறதுக்கு சங்கு சக்கரம் பூத உடல்னு ஓரா டீட்டெயில் தந்துட்டு இருக்கான். வாரம் வாரம் பீர் அடிக்கும் போல என்ன ஆர்கெஸ்ட்ரா வந்திருக்கோம். நம்ம பாரம்பரிய பறக்க விடு. செய்கிறேன் சுவாமி. கையடி. எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கலகிட்டீங்கம்மா சார், கலகிட்டீங்க. சூப்பரா பண்ணீங்க நீங்க. நடந்த குறிப்ப உள்வாங்க முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு மாஸ்டர். எங்க நீ ஆடு பாப்போம். ஐயோ மச்சான், என்னமோ மாரியம்மா கோயில கூழ் ஊத்த போது ஆடுற மாதிரி ஆடுற. திஸ் இஸ் டான்ஸ், நாட் ஹூ டான்ஸ். என்னமா பண்ற? தலாடமும் தலை மொட்டம் தான் ஆடணும், இடுப்பாடமும் இடுப்பு மொட்டம் தான் ஆடணும். எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் ஆடினா காக்க வலி வந்த குரங்கு மாதிரி இருக்கும். என்ன உருன்னு பாக்குற? நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரிஞ்சுது. லாரன்ஸ் மாஸ்டர் பேக்கி சொல்லி கொடுக்குற மாதிரி ஆடினா அவ எப்படிதான் ஆடுவா? அவளோட ரேஞ்சுக்கு கோச் பண்ணோம் பாஸ். நீங்க சொன்னது ஒரு வாட்டி திரும்ப சொல்லுங்க. காக்கவலி வந்த குரங்கு மாதிரி இருக்கு. அதுல அதுக்கு முன்னாடி சொன்னது அதா? தலை அடம்போ தலை மொட்டை தான் ஆடணும். எக்ஸாக்ட்லி. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு.
நீங்க சொன்ன அந்த பெர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் நான் இடுப்பாட்டும் போது நீங்க தலையை பிடிச்சிருங்க. நான் தலையாட்டும் போது நீங்க இடுப்பை பிடிச்சிருங்க. எப்படி? மேடம், டான்ஸ் சொல்லி தர மட்டும் தான் ஃபீஸ் சொன்னோம். இடுப்புடிக்கலாம் மாஸ்டர் தனி ஃபீஸ் போடுவார். நல்ல டியர் ஃபேன், தொடமா தான் ஆடுவேன். ஐயோ மாஸ்டர், அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற ஆனந்த பேரொளி எனக்குள்ள இருக்கிற ஆனந்த பேரொளியை எழுப்புது. இது ஆனந்த பேரொளியா இல்ல நித்யானந்த பேரொளியா தெரியலையே. கம் ஆன் மாஸ்டர், நாம ட்ரை பண்ணலாம். உனக்கு ஐயோ, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல. அவன் என் காலேஜ் சீனியர், ராகிங் பண்ணும்போது பொண்டாட்டியா நடிக்க சொன்னாங்க. அதுல இருந்து எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். உனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல இல்ல, எனக்கு அவன் மூஞ்சிய பார்த்தாலே பயமா இருக்கும். சரி, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு செம்மொழி பொங்க வர சொல். எதுக்கு? வெளிய கத்தாழ அருகம்புல் ஜூஸ் விற்கிறாங்க, அதை வாங்கி வாயில ஊத்ததான். மாஸ்டர் வர சொன்னா வர சொல்லுமா? ஹாய். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு மாஸ்டர். ஏதாவது பிளான் இருக்கா? உன்னை சுத்தி பாரு, என்ன தெரியுது? செடி வெட்டுறாங்க. அவங்க கையில் இருக்கிறது கட்டிங் மிஷின்ல நியூ மாடல் சிசிடிவி கேமரா. அங்க பாரு, வாக்கிங் போறாரு. பேர கமாண்டோ, சீனியர் ஆஃபீசர். அங்க பாரு, ஜூஸ் போடுறாரு. அவரும் போலீஸ் தான். முன்னாடி ஒரு லேடி இருக்காங்க, தெரியுதா? ஆமா. வுமன் செக்யூரிட்டி சேம்பர் சீஃப். இவங்க எல்லாரையும் எதுக்கு மஃப்டியில் வர சொன்னேன்? நீ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், அவனை எப்படியாவது ப்ரொவோக் பண்ணி உன்னை தொட வைக்கணும். அவன் கை உன் மேலே பட்ட அடுத்த செகண்ட் தோட்டக்கார வேஷத்தில் இருக்க சப் இன்ஸ்பெக்டர் அவனை குண்டா சாக்கில் அரெஸ்ட் பண்ணிடுறான். புரியுதா? வந்துட்டான் மாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு மாஸ்டர். நான் சொல்றது மட்டும், நான் இங்கே இருக்கேன், ஒன்றும் இல்லை. என்னடி ஆம்பளையா இருந்தா வாடான்னு சொன்ன? வந்துட்டேன். இது போதுமான ஆம்பளைன்றதுக்கு இல்ல வேற ஏதாவது ப்ரூவ் பண்ணணும் சொல்றி? மனசுல பெரிய பருப்பு நினைப்பா. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? எருமை மாடு மாதிரி பெருசா இருந்தா நான் பயந்துருவேன் நினைச்சியா? நான் பயந்துருவேன் நினைச்சியா? எனக்கு ஓமேல பயமா. ஓவரா பேசாத. தொடறியாடா, டாசிங் மாடு. தொடறியா, தொடு பார்க்கலாம். தொடடா, சொன்னா சொல்லு. வேணா, தொடு பார்க்கலாம். தொடுவா, தொடடா. ஆண்டி, வேணா. டேய், வாடா, வந்துடா. தொட்டு போ. வாடா. மாஸ்டர், நான் என்னென்னவோ பேசிட்டேன் மாஸ்டர். அவன் பயந்து ஓடிட்டான். தேங்க் யூ சோ மச். நான் அவங்க கிட்ட எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். பல்லவி, நீ நினைக்கிற மாதிரி அவங்க பெரிய போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாது. உனக்கு தைரியம் வர வைக்கணும் தான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். மாஸ்டர், நான் எதுவுமே பண்ணல. உன் தைரியத்தை உனக்கு அறிமுகப்படுத்திருச்சு. வந்தாய் அகமகிழ்வனாகிறாய் வீ
வீசும் தென்றல் நீயோ இசை அறிவித்து போகிறாய் மாயா நீயே இதழ் புதை வீணா ஓயா ஓயா விழி முனை விழா நல்லவை அல்லவை என்பவை நீங்கி பல்லவி பல்லவியானது நெஞ்சே ஓயே ஓயே பல்லவி பல்லவியானது நெஞ்சே கல்லன கல்லன ஊறிய உள்ளம் சில்லன சில்லன பாயுது பெண்ணே ஓயே ஓயே சில்லன சில்லன பாயுது பெண்ணே நீங்க எனக்கு கொடுத்த தைரியம் எனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. எல்லா நிமிஷமும் நீங்க என் கூட இருந்தா இன்னும் நிறைய சந்தோஷம் கிடைக்கும் தோணுது. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. சொல்லணும் தோணுச்சு, சொல்லிட்டேன். கார்த்தே, வெக்கேஷன்னால நாளைக்கு ஹாஸ்டலில் மூட போகிறோம். கார்த்தே, ஹைதராபாத்தில் என் ஃப்ரெண்ட் அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோச்சிங் சென்டர் நடத்துகிறான். நீ என்ன பண்ணுற? நாளைக்கு ஹைதராபாத் போகிற, அங்கேயே தங்குற, டியூஷன் எடுக்கிற, அடுத்த செமஸ்டருக்கான காசை சம்பாதிக்கிற. என்ன இந்தா இப்போதைக்கு என்னால் சென்னை விட்டு போக முடியாது சார். ஆமாம், அந்த இப்போதைக்குல ஒரு போதை இருக்க. யார் அந்த பொண்ணு? பல்லவி சார். சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பல்லவி, நைஸ் நேம். உக்கார். ஹாலிடேஸில் சார் என்ன பண்ண போகிறீங்க? இங்கேயே ஒரு வாடகை வீடு எடுத்து அப்படியே டியூஷன்ஸ் நடத்தலான்னு இருக்கேன் சார். தம்பி, இது சென்னை ஸ்மார்ட் சிட்டி. இங்கே ஷாப்பிங் மால், மெட்ரோ ட்ரெயின், மல்டி லெவல் கார் பார்க்கிங் இதெல்லாம் தான் இருக்குது. வீடு கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட். அப்படியே இந்த தண்ணி பஞ்சத்தில் உனக்கே வீடு தர போகிறான். பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். பேப்பர் யூஸ் பண்ணிப்பியா? லக் ஒன்றை வாவான்னு ஹைதராபாத் கூப்பிடுது, பட் லவ் ஒன்றை சென்னையில் இரு இருன்னு இழுக்குது. என்னமோ பண்ணு. குட் லக். தேங்க்ஸ் சார். மலதா. ஆ, சொல்லுங்கப்பா. மேலே உன் பாத்ரூமில் வடக்கு பக்கமாக இருக்கிற ரெண்டாவது குழாயிலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு, அது ஒழுங்காக மூடு. பார்த்துக்கமா. இவனுக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கோங்க. மாமா, காஃபி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என்றைக்கு மாப்பிள காஃபி குடிச்சிருக்கேன்? அம்மா, நம்ம சுகுணா கம்பெனி இருக்க நம்ம டீலரு, அவங்களுக்கு இன்றைக்கி தானே நம்ம செக் கொடுக்குறோம். மாமா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வெளியிலேருந்து பணம் உள்ளே வரலாமா? தவிர உள்ளேருந்து வெளியில் போகக்கூடாது. ஆமாம் ஆமாம், கரெக்டாக ஞாபகப்படுத்தினீங்க. என்னமா இது? லவ் லெட்டர். யார் கொடுத்தா? மேல ஒருத்தர் குடி இருக்காரு, புத்தி மாமா, அவர் தான் கொடுத்தாரு தாத்தா. ஓம்கார் மாமா, இங்க வா. சொல்லுங்க மாமா. இத பாரு. ஆளுமா டோலுமா பீச் பக்கம் போலாமா? என்ன மாமா இது? நம்ம பல்லவிக்கு மேல இருக்கிறவன் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். சார், சத்தியமா நான் இல்ல சார், ஆலமண்டலம் என்னன்னு தெரியாது சார். சார், நான் தளபதி ஃபேன் சார். டேய், போய் சொல்லடா. என்ன நம்புங்க, நான் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தறடா. சும்மாவா கொடுத்தீங்க? 500 வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க. டேய், ஏன் வீட்டிலேயே இருந்துட்டு ஏன் பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுற நீ? சார், நான் லீவ் லெட்டர் கூட கூகுள் பார்த்தா சார் எழுதுவேன். எனக்கு லவ் லெட்டர்லாம் எழுத வராது சார். சும்மா போய் சொல்லடா, போய் சொல்லடா, போட. வாயா தளபதி ஃபேன், நீ என்கிட்ட போய் சொல்றான். இதான் பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் வாடகை கூட வேணாம்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பாப்ள அந்த டூலெட் போர்டு எடுத்து மாட்டுங்க. இந்த மாட்டிடலாமா? பழைய ரேட்டே ஃபைனலைஸ் பண்ணிடுங்க. சரிங்க சார், போங்க. சார்,
நான்தான். நான் கார்த்திக். ஹலோ, வணக்கம் சார். வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வாடகைக்கு. ஓஹோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? லாயல் காலேஜில் பிஹெச்டி பண்ணுறேன் சார். அப்படியா? இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? ஆமாம் சார். சோர்ஸ் ஆஃப் இன்கம் சார்? பிஹெச்டியில் ஸ்டைஃபன் வருது சார். இட்ஸ் அ வெரி வெல் ஃபண்டட் ரீசர்ச் சார். அப்படியா? எதில் பிஹெச்டி சார்? இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார். இன்ஃபர்மேட்டிக்ஸ்னா அதுவும் ஒரு விதமான கணக்கு தான் சார். அதை படிச்சா நல்ல வேலை கிடைக்குமா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இங்கே வறுமை கூட எவ்வளோ, தொழிற்சாலையோட பர்மிசபிள் லெவல்ஸ் ஆஃப் ரேடியேஷன் எவ்வளோ, ஏன் நம்ம உடம்புல எவ்வளோ குளுக்கோஸ் இருக்கு, இந்த உலகத்தோட ஒவ்வொரு அசைவையும் முடிவு பண்ணுறதே புள்ளி விவரம் தான் சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சூப்பர் பவர் சார். எனக்கு இந்த சூப்பர் பவர்லாம் வேணாம், கரெக்டாக வாடகை கொடுத்துட்டா போதும் சார். உங்கள் வாடகையில் எந்த பிரச்சனையும் வராது. இன்ஃபேக்ட் நான் என் ஜூனியர்ஸ்க்கு கூட டியூஷன் எடுக்கிறேன் சார். அப்படியா? நல்லதாக போச்சு. அப்போ என் பேரனுக்கும் டியூஷன் எடுத்துருங்க. சிறப்பு சார், பண்ணிடலாம். எந்த காலேஜில் படிக்கிறாருன்னு சொன்னீங்க? 5th ஸ்டாண்டர்டு. ஹெவி சிலபஸ். நோ ப்ராப்ளம் சார். உங்கள் ஃபேமிலியில் யாருக்கு வேணால் டியூஷன் எடுக்கலாம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தேங்க்யூ சார். சரி, நாளைக்கு காலையில் வந்துரு, வீட்டை பார்த்துடலாம் சார். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இன்னைக்கே பார்க்கலாமா சார்? அப்படியா? பல்லவி, தம்பிக்கு வீட்டை காமிச்சிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பாத்துக்க. சரி வாப்பா. தம்பி, உங்களுக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஏதாவது? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் நமக்கு வராது சார். எது வராது? ஆடுறது, ஓடுறது, தேடுறது, இந்த தாடி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சார். அப்பா ராமா ராமா, நல்லதுப்பா. இப்படி நினச்சிக்கப்பா. வா. மாப்பிள்ள. ஆமாம். இது ஓம்கார். ஓ, நமஸ்கார். கார்த்திக் வீட்டை பார்க்க வந்திருக்காங்க. வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு எல்லாத்தையும் விவரமாக பேசிடுங்க. சரி மாமா. ஓகே, போங்க தம்பி. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த வீட்டுக்காக 365 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. 365 பேர் ஒரே வீட்டில் இருப்பாங்க. உங்களை பார்த்து மாசம்லாம் இருக்கட்டும். மாதம் வாடகை 10,000. மாமா 7,000 தானே சொன்னார்? மாமாவா? அது எனக்கு, உனக்கு ஒரு ஹவுஸ் ஓனர். அவ்வளோதான். ஓனர் 7,000 தானே சொன்னார்? ஆமாம், மாமாவுக்கும் உனக்கும் நடுவில் நான் தான் டோல்கேட் மாதிரி, அதாவது சுங்கச்சாவடி. எனக்கு அந்த 3,000 கட்டிட்டீங்கன்னா அந்த தண்ணி தம்மு இதெல்லாம் அதெல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுவீங்களா? நீ அடித்தா நான் கண்டுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒய்ஃபை ஃப்ரீ. இங்கே மழைநீர் சேகரிப்பு இருக்கா? மழை பெஞ்சா அங்கங்கே ஒழுகும், முடிஞ்சால் சேகரிச்சுக்கலாம். சூப்பர், எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. எங்கள் மாமாவுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, இல்லைன்னா பைக்கில் பின்னாடியெல்லாம் உட்காந்து வருவாரா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சுங்கச்சாவடி மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும், மாமாட்டை சொல்லிடாதீங்க. நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போல்லாம் நாட்டில் ஏதாவது பிரச்சனை, நம்ம மொதல் டோல்கேட் தான் அடிச்சு உடைகிறாங்களா? ஆனால் உங்களை பார்த்தா சாப்பிட்டா தெரியுது. என்னடா இவ்வளோ லேட்டு? அப்பா என்னப்பா, எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? என்னடா என்னாச்சு? எதுக்குப்பா நம்ம வீட்டை அந்த பேச்சலருக்கு வாடகைக்கு கொடுத்தீங்க? டேய், நீ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதரா. அந்த பையன் ரொம்ப டீசெண்டான பையன், என் செல்லுக்குட்டி எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? போ, போய் சாப்பிடு போ. ஆமாம், எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காத. பேச்சலர்னு நினைச்ச உடனே காலி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கமிஷனை கரெக்டாக தரேன்டா. கமிஷனா? இல்லை மாமா, வாடகை தான் சொன்னேன். ஐயோ மாமா, மறுபடியும் எவனாவது வந்து ஆளுமா டோலுமான்னு லவ் லெட்டர் கொடுத்தான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். வாய்ப்பே இல்லை, நான் மேலே போய் அவனை மிரட்டி ஓட வச்சிருவேன்ல. பாட்டை போட்டு. ஹாய், நான் அஸ்வின். படடே, நீங்க தான் புது டியூஷன் மாஸ்டர்னு எங்க தாத்தா சொன்னாரு. சொல்லுங்க சோனர். இந்தாங்க மேக்ஸ் புக். ஒன்னும் புரியல. எனக்கு தாண்டா ஒன்னும் புரியல. பிஹெச்டி படிச்ச பெரிய டியூஷன் மாஸ்டர் நீங்க, உங்களுக்கு புரியலையா? டேய், பிஹெச்டி படிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமாடா? நைட்டும் பகலும் மட்டும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 6 மணிக்கு வந்துருவேன், அதுக்குள்ள போர்ஷன் படிச்சு வைக்கணும், இல்லைன்னா எங்க தாத்தா கிட்ட சொல்லி வீட காலி பண்ணிடுவேன். சூப்பரா படிச்சு பாஸ் ஆயிடலாம். 6 o'clock வந்துரு. பை.
பிடிச்சிருக்கு, ஆனா நீ என்ன மாஸ்டர்னு கூப்பிடுறதான் பிடிக்கல. கார்த்திகனே கூப்பிடு பல்லவி. இந்தாங்க பொங்கல் இருக்கு, முந்திரியெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ். நான் காலேஜ் போயிட்டு வரேன். மழையே வரல, நீ மட்டும் நனைஞ்சிருக்க. அது மேல மீனம் பாக்கத்துல இருந்து தானே வர. சூப்பர் சார், சார் தமிழ்நாடு வெதர் மேனே மிஞ்சிருவீங்க சார். சார் சார் நான் சூப்பர் பவர் தான், நீங்க சுப்ரீம் பவர் சார். போயா போயா வைக்கப்படுறாரு. சொல்லு பல்லவி. கார்த்திக் அன்னைக்கு நம்ம பைக்க திருடிட்டு போனாங்களே, அவங்களை நான் பார்த்துட்டேன், அவங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பல்லவி நான் லைவ் லொகேஷன் ஷேர் பண்றேன், கிளம்பி உடனே வர முடியுமா? வண்டி சமையா இல்ல. டேய் எத்தனை தடவை சொல்றது, நம்பர் பிளேட் மாத்தாம வண்டி எடுக்காதேன்னு. வர அவசரத்துல மறந்துட்டோம். ஏதாவது பிரச்சனை வந்து தொலைக்க போகுதுடா.
நான் சொன்ன மண்டையில் வராதடி. ஏதாவது ரொம்ப வண்டியை கட்டிக்கிட்டு வாசலில் வந்து நின்னா தான் தெரியும். வந்துச்சே அது எங்க வண்டி? ஆர்சி புக் இருக்குதா? அது எங்க வண்டி தான்? ஓ, நம்பர் பிளேட்டா? நா வேற என்ன இருக்கு? ப்ரூஃப் காட்டு. ஏய் தம்பி, ஆர்சி புக்ல வேணா உன் பேர் இருக்கட்டும், ரெண்டு நாள் நான் ஓட்டிட்டு அனுப்பி வைக்கிறேன், வந்து எடுத்துட்டு போ. அண்ணே சமாகட்ட பச்சி செய்யலாம். பெரிய வயசு வித்தியாசம். நீ என்ன கல்யாணம் பண்ணும்போது கூட பெரிய வயசு வித்தியாசம்னு சொன்னாங்க. இப்போ நீ ராணி மாதிரி இல்ல. என்ன லதா நான் சொல்றது? ஆமா, நான் லதாவை கல்யாணம் பண்ணும்போது கூட அப்படிதான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் கைய மலப்பட்டிருக்குமா? ஹலோ. இல்லம்மா, அடிச்சதே இல்லைன்னு சொன்னேன். இந்த சந்தோஷமா வச்சு காப்பாத்தலையா? எனக்கு என்னமோ அவதான் உங்களை வச்சு காப்பாத்துற மாதிரி தெரியுது. பா, நேத்து ஃபங்க்ஷன்ல கூட எல்லாரும் பல்லவி கல்யாணத்தை பத்தி தான் கேக்குறாங்க. ஆமாம்மா, கேட்க தானே செய்வாங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வர பேப்பர்காரன், பால்காரன், கொசு மருந்து அடிக்கிறவன், மாடியில் கொடுத்துட்டு இருக்கிறேன், அவனுக்கெல்லாம் கொடுக்குறது பார்த்து தானே பண்ணணும். நம்ம தமிழ் matrimony.com சொல்லியிருக்க அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் அவசரப்படாதீங்க. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நாளைக்கே நீ டெல்லி போகிற கார்த்திக். எஸ் சார். ஜேஎன்யூவில் ஜஸ்வந்த் சிங்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட். அவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அவர் அடுத்த மாதம் ஒரு தீசிஸ் ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு வேகன்சி இருக்குது. இவர் கீழே நீ அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் உன் பிஹெச்டியோட லெவலே வேறு. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் கையில் ஒரு வேலை இருக்கும். சார், என்ன சார் மோருன்ட்டு நீ ஒன்றும் சொல்ல வேணாம். சும்மா தலையாட்டு போதும். ஓகேவா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் பல்லவிக்கிட்ட. நோ சில்லி ஃபீலிங்ஸ். ஓகே, தேங்க்ஸ் சார். ஆ,
ஹே பல்லவி, பெர்ஃபெக்ட் டைமிங். நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன் பல்லவி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போவே அவனை மீட் பண்ணலாமா? சரிங்க. ஹாய், குட் நியூஸ். யூ நோ வாட், காலேஜ்ல கார்த்திக் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம்? எது? நாளைக்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் பல்லவி, ஆனா என்ன திடீர்னு? எனக்கு டென்ஷனா இருக்கு கார்த்திக். என் வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மா அப்பா சீக்கிரமா ஒரு பையனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்த போறாங்க. அது நடக்க கூடாது, நாம ஓடி போயிடலாம். எனக்கு புரியுது பல்லவி, ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு. கார்த்திக் நான் சொல்றது உனக்கு புரியல. என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு நாம ஓடி போனா எங்க அம்மா அப்பாக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும். நாம ஓடி போயிடலாம். அப்படி இல்ல பல்லவி, பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பணம் எல்லாம் பிரச்சனை இல்ல பல்லவி. சரி, எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடு. வேணாம் கார்த்திக், இந்த ஒரு வாரத்துல என்ன வேணா நடக்கலாம். அப்படி இல்ல பல்லவி, அவசரப்படாம கொஞ்சம் யோசிச்சு. கார்த்திக் என்ன கல்யாணம் பண்ணிப்பதானே? நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க. ஏய் சூப்பர் பவர், வா 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 வா. சார் வீடுக்கு போற? ஆமா சார், நானும் வரேன். ஆ உட்கார். தேங்க் யூ. போலாம். என்னையா ஏதோ கணக்கு போட்டே ஓடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆ, நாங்கெல்லாம் ஃபேமிலியோட திருப்பதிக்கு போறோம், நீ வாய. நீங்க போயிட்டு வாங்க சார். கல்யாணம் அதுவும் குடும்பத்தோட போலான்னு வேண்டுதல். அதான் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கப்பா. என்னடா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றியா? இத பாருங்க, நான் பிரச்சனை பண்ண வரல. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்ல. மரியாதை எங்கிறது போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எவ்வளவு தைரியம் வீட்டுக்கு வர? வீடுப்பா நீ உள்ள போ. சொல்லு சொல்லுவான். சும்மா இரு. என்னாச்சு சொல்லுவான்? இந்த பையன் பொண்ண லவ் பண்றானா? உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்லனா நடக்கறதே வேறன்னு கரிசல் பண்ணிட்டு இருக்கான். சும்மா ஏய் போட வேண்டிய. இரு 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 செல்வம், இரு செல்வம். சார், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கொஞ்சம் இரு. அம்மா, நீ சொல்றது உண்மையா? ஆமா அங்கிள். என்னடி சொல்ற? இப்போ நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கேக்குறது தப்பு இல்லப்பா, கேக்குற முறை தான் தப்பு. என்ன பண்ற? டிகிரி முடிச்சிருக்கேன். வெறும் டிகிரியை வச்சு என்னையா பண்ண முடியும்? நான் சைக்கிள் கடையாவது வச்சு நான் பொழைச்சிப்பேன். நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேணாமா? ஏய் கவலைப்பட வேணாமா? ஏய், அவர் பொண்ண அவர் ஒன்றும் சாதாரணமாக வளர்க்கல. சிட்டிலேயே பெஸ்ட் ஸ்கூலு, தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ். ஏய், அந்த பொண்ணு நல்லா படிக்கணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி லைப்ரரி இருக்குடா. அவருக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ், பிரீமியர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் தெரியுமா? அவர் எப்படி உழைச்சிருப்பார் தெரியுமா? அவர் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் செஞ்ச தியாகங்கள் எதுவுமே உனக்கு தெரியாமல் வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டு ஏய் அவளுக்கு என்னடா பண்ண முடியும் உன்னால? அதெல்லாம் வேணாம், பயம் அவர் மட்டும் போதும். மடி, இப்போ உனக்கு அப்படித்தான தோணும். உனக்கு அவன் தான் உலகம், அவனுக்கு நீ தான் உலகம்னு. கல்யாணம் பண்ண அப்புறம்தான் உண்மையான உலகமே புரியும். ஒரு சினிமா போனா கூட யோசிப்பீங்க. பண்டிகை கண்டிகை நல்ல துணிமணி எடுக்கணும்னா கூட ஆஃபர் பிரைஸ்க்காக வெயிட் பண்ணணும். கூட படித்தவங்க, வேலை பார்க்குறவங்கலாம் வெக்கேஷனுக்கு ஃபாரினுக்கு போகும்போது ட்ராவல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு போய் சொல்ல தோணுண்டா சார். இப்போ என்ன சார், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவள் கஷ்டப்படுவான்னு சொல்லுவீங்களா? இந்த நிலைமையில் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படுண்டா. இப்போ புரியுது, நான் வேறு ஜாதி, அவள் வேறு ஜாதி, அதுதானே உங்கள் பிரச்சனை? மண்ணாங்கட்டி ஜாதி. எனக்கு நீ என்ன ஜாதினே தெரியாதுடா. மனுஷன் மனுஷன் பேசிக்கும் போது அதை புரிஞ்சிக்க வக்கி இல்லாமல் ஜாதி மதம்னு சாயம் பூசுறியா? டேய், எங்களை விட எங்க குழந்தைய, எங்க பொண்ண நீ நல்லா பாத்துக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி போடா, குழி ஓய் போடா. அப்படி இல்ல வெளியில போடா. இது எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வாடா போடா போடா.
வந்து கவலைப்படாத, எல்லாம் பேசிக்கலாமா, அவசரப்படாத, கூட்டிட்டு போ. எல்லாம் போங்க. இந்த ஜென்ரேஷன் பசங்கள்லாம் அவசரத்துக்கு பிறந்தவனுங்க, வாழ்க்கையை கூட வீடியோ கேம் மாதிரியே பார்க்குறாங்க. சில பேர் தான்ப்பா நல்லா படித்து வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. பின்ன இல்லை என்னத்த சொல்கிறது பார்ப்போம். போலாம்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, அப்புறம் பார்க்கலாம். சரி சரி. ஏதாவது ஒன்று சாதிக்கணும் பல்லவி. என் கரியரில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு வருஷம் பல்லவி. நானும் கூட வரேன். சொல்றது ஏன் புரிய மாட்டேங்குது? எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கலாம். நாம ஏன் வேற மாதிரி யோசிக்கணும்? ஏன்னா எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். நீ சொல்ற இந்த ஒரு வருஷத்துல என்ன வேற ஒருத்தர் கட்டி வச்சுட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் நடக்காது பல்லவி. அப்படி ஒரு விஷயம் நடந்தா அடுத்த செகண்ட் நான் இங்க இருப்பேன். யார் தடுத்தாலும் நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருவேன். கார்த்திக், லவ்ல ஒரு தரம் தான் எல்லாம் கூடி வரும். அப்ப நாம ஒண்ணு சேரலன்னா பிறகு எப்பவும் ஒண்ணு சேர முடியாது. There are no second chances in love. என்ன சூப்பர் பவர், திடீர்னு கிளம்பிட்ட, ரொம்ப தூரம் போல் இருக்கு. நம்ம தேடுற பல விஷயம் நம்ம பக்கத்துல தான் சார் இருக்கும், ஆனா அதை அடையிறதுக்கு ரொம்ப தூரம் சுத்த வேண்டியதா இருக்கும். என்னமோ கணக்கு போட்டு வச்சிருக்க போல் இருக்கு. நல்லதா நடந்தா சரி. ஆல் தி பெஸ்ட். Oh.
மந்திரமாகும் அதை சொன்னால் என் இருளே குயிலாகும் என் மார்பிலே உனக்கு டான்ஸ் பிடிக்கும்னு சொன்னாங்க. நான் கூட கலாஷேத்ரால பரதநாட்டியம் கிளாஸ்லாம் போயிருக்கேன். பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? ஆ, சமைச்சு வச்சா நல்லா சாப்பிடுவா. சும்மா உள்ளூலாக்கி சொன்னேன். அதெல்லாம் யூடியூப்பை பார்த்து பணியாரத்துலேருந்து பாஸ்தா வரைக்கும் டக்கு டக்குன்னு பண்ணிடுவாள்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாப்பிள்ள சும்மா சொல்கிறார். எங்கள் பல்லவி நல்லா சமைப்பாள். உன் பெயர் ஒன்றே மந்திரமாகும் அதை சொன்னால் என் இருளே குயிலாகும் என் மார்பிலே தீசிஸ் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ண போறேன். இன்னும் 3 மாசம் தான். என்ன டாக்டர் கார்த்திக் கூப்பிட போறேன். ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டியா? பல்லவி, ஹலோ. ஆல் தி பெஸ்ட் கார்த்திக். ஆ சார், கம். பல்லவி, நான் திருப்பி கூப்பிடுறேன். பல்லவி, இப்ப கூட நீ கார்த்திக் கிட்ட சொல்லினா எப்படி? வேணும்னா நான் கால் பண்ணட்டா? அவனுக்கு தெரிஞ்ச பாதிலே விட்டுட்டு வந்துருவான். இப்ப சந்தோஷமா தான் இருக்கும். யூனிவர்சிட்டியில பிளாக் மார்க் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாலதான் அவன் கரியர் ஸ்பாயில் ஆச்சு யாராச்சும் சொன்னா என்னால அதை தாங்கிக்க முடியாது. ப்ரொஃபசர் ஃபோன் பண்ணார். ஹலோ ஹலோ பல்லவி, நான் கார்த்திகோட ப்ரொஃபசர் தர்சாம் பேசுறமா. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? எத்தனை நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கார்த்திக் எப்படி இருக்கான்? அப்பவே PhD முடிக்கிற ஸ்டேஜ். இப்போ ஏதாவது பெரிய கம்பெனில ஜாப்க்கு ஜாயின் பண்ணிருக்கணுமே. அம்மா, நான் கார்த்திக் பத்தி பேசிறதுக்கு தான் மா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் PhD முடிச்சிங்க வந்து உனக்கு கல்யாணம் ஆக தெரிஞ்சதும் அவனால் தாங்கிக்கவே முடியலம்மா. அவனால் அந்த உண்மையை ஜீர்ணிக்க முடியல. அவன் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாம்மா. அந்த டிப்ரெஷன்லேருந்து அவனை வெளியே கொண்டாடுறதுக்காக ஒரு பெரிய US கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தம்மா. What are you doing, man?
this is the type of work you do in his office? வேலைக்கும் போனா. But I said get out. I said out. எதுவுமே நடக்கலமா? ஓவரா கண்டுபிடி குடிக்கிறாங்க. கார்த்திக் அப்போ ஒரு ஆறுதல் தான் என்ன பார்க்க வந்தல்ல Nothing but sympathy. அப்படி இல்ல கார்த்திக். அப்புறம் வேற என்ன பல்லவி? நான் உண்மையை சொல்லவா? உன்னால என்ன மறக்க முடியல. உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க குடும்பத்துக்காக ஊருக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மனசுல வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ நடிக்க வேணாம் பல்லவி. நான் இருக்கேன். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு. இப்பவே இந்த நிமிஷமே நம்ம இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கலாம். மனசுல இருக்கிற நிறைவேறாத ஆசைகளை விட அருணோட அன்பு எனக்கு பெருசா தெரியுது. நீ பொய் சொல்ற பல்லவி. உன் பொய் நம்ம ரெண்டு பேருக்கும் உதவாது. உண்மையை சொல்லு. உன் மனசுல நான் இல்ல. இல்ல. அப்ப என்ன பார்த்து சொல்லு. என்ன பாரு பல்லவி. இப்ப நீ என் மனசுல இல்ல. அப்ப ஏன் வந்த? நான் இப்படி போன உனக்கு என்ன? கார்த்திக் கார்த்திக் நான் சொல்றது கேளு கார்த்திக் சொல்றது கேளு கார்த்திக் சந்தோஷமா இருக்கேன். And it's all because of you. அண்ணா கார்த்திக் நான் சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சு அவனை அவனையே சீரழிச்சிட்டு இருக்கான்.
அவன் எப்படியெல்லாம் வரணும்னு நான் நினைச்சனும், அதுக்கு நேர்மாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எனக்கு தோணுது. And I feel really guilty about it. எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. நான் எப்படி இருக்கேன்னு அவனா நினைச்சுக்கிட்டா எப்படி, இங்க நான் எப்படி இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அருண், அவன் பார்க்கணும், கூட சந்தோஷமா வாழறத அவன் பார்க்கணும். அதுதான் அவனுடைய எண்ணத்தை மாத்தும், அவன் கூடிய நிறுத்தும். ஒரு 10 நாள் கார்த்திக் நம்ம வீட்லயே இருந்தா அவனுக்கு எல்லாமே தானா புரியும். அதுக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க. பல்லவி, எனக்கு வேற யார் பத்தியும் கவலை இல்லை, எனக்கு நீ தான் முக்கியம். கார்த்திக் நம்ம கூட 10 நாள் தங்குறதுனால இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா அது உன் சந்தோஷப்படுத்தும்னா அவனை தாராளமா வருஷம். ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ். கம், லெட்ஸ் செலிப்ரேட் யுவர் பர்த்டே. Thank you so much. It's okay. Thank you so much. It's okay. எது? நான் உன் வீட்டுக்கு வந்து வேடிக்கை பார்க்கணுமா? கார்த்திக், நான் இங்க சந்தோஷமா இல்லைன்னு நினைச்சு நீ வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. ஒரு 10 டேஸ் எங்க கூட இருந்து பாரு, பக்கத்துல இருந்து பாரு. நீ நினைக்கிற மாதிரி நான் ரெட்ட வாழ்க்கை வாழல. நானும் வரணும் ஒரே வீட்டுல ஒரே வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நீ புரிஞ்சுப்ப. புரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ திரும்ப வேலைக்கு போ. ஸ்டார்ட் எ நியூ லைஃப். மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டே நீ அங்க நடிச்சிட்டு இருக்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துருவியா? பாத்தியா பல்லவி, உண்மை என்னன்னு உனக்கே தெரியும், அதனால தான் சைலண்டா இருக்கேன். சரி கார்த்திக், நீயே இங்க வந்து உண்மையை தெரிஞ்சுக்க. நான் வரேன், 10 நாள் உன் கூடியே இருக்கேன் உன் வீட்டில். பல்லவி, லவ்ல செகண்ட் சான்ஸ் இல்லைன்னு சொன்ன, இப்போ நீ எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குற. இந்த தடவை நான் உன்னை விட்டு போக மாட்டேன். See you soon. பேபி சரடிலமா? ஹே கார்த்திக், குட் மார்னிங். காஃபி வந்து நீயே போட்டுக்கோ. எது? இத்தனை நாளா பேச்சுலரா இருந்துட்டு ஒரு காஃபி கூட போட தெரியாதா? ஐ திங்க் யூ ஷட் லேர்ன் டு மேக் யுவர் ஓன் காஃபி. அருண் காஃபி கேட்டா இப்படி தான் பண்ணுவியா? போட்டு கொடுப்பல. கார்த்திக், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, காஃபி கிடைக்கும். அப்ப காஃபிக்கா தான் பல்லவி கல்யாணம் பண்ணியா? திஸ் இஸ் டூ மச். பல்லவி சமைக்கிட்டா இல்லையா? ஒரே பச்சையா இருக்கு. கார்த்திக், திஸ் இஸ் மூசா மூசா சாலட், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அருண் இஸ் வெரி ஹெல்த் கான்சியஸ். இந்த மூசா மூசாலாம் நம்ம ஊரில் நோயாளிங்க தான் சாப்பிடுவாங்க. ஆ ஓ ஐம் சாரி,
அருணுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளமா? எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீயும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு மாற பாரு. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஏன் பல்லவி, நீ பொங்கல் செய்வியே, இப்போல்லாம் செய்யறதே இல்லையா? யூ நோ வாட் அருண், பல்லவி எனக்கு செஞ்சு தருவாப்பார் பொங்கல். அதில் அப்படியே நெய்யை ஊற்றி மிளகு போட்டு அப்படியே முந்தி பருப்பை மெலோட்டமாக தூவி விட்டா சும்மா பஞ்சு மெத்த மாதிரி மெத மெதன்னு இருக்கும். அது அப்படியே வாயில் போட்டால் சொய். கடைசியில் ஏதோ ஒன்று போடுவே, என்னது இது? மல்லிகைப்பூவா? இல்லை பொங்கலில் மல்லிகைப்பூவா? இல்லை ஃபினிஷிங் மல்லிகைப்பூ இல்லை, கொத்தமல்லி. வா கொத்தமல்லி, இப்போலாம் அதெல்லாம் செய்கிறதே இல்லையா? அதெல்லாம் ஒரு டைம் இல்லை. பல்லவி, எனக்கு பிடிச்சது தான் நீ சமைக்கணும்னு இல்லை, உனக்கு பிடிச்சதே நீ சமைக்கலாம், நான் சாப்பிட்றேன். அப்படி இல்லை அருண், இதெல்லாம் உனக்காக பண்ணலை, நமக்காக பண்ணுறேன். கணவனே கண்கொண்ட தெய்வம், மணாலனே மங்கியின் பாக்கியம். சின்ன வயசில் பார்க்காத படம், பொண்டாட்டி மாதிரி சூப்பராக நடிகிறேன். கார்த்திக், டோன்ட் பீ டூ ஸ்மார்ட். பல்லவி, எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ, எனக்கும் டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். அப்போ நான் கார்த்திக், இது ரொம்ப அமைதியான இடம், நீ வீட்டில் உட்காந்து புக்ஸ் படிக்கலாம், மியூசிக் கேட்கலாம், இன்ஃபேக்ட் மெடிடேஷன் கூட பண்ணலாம். அண்ட் ஐ திங்க் யூ நீட் இட். என்னது, நான் வீட்டுக்கு வந்து விருந்தாளியில் வாட்ச்மேனா? அதெல்லாம் முடியாது, என்னால் தனியாக இருக்க முடியாது. ஒன்று, நான் உன் கூட வரேன், இல்லை அருண் கூட போகிறேன், ரெண்டு பேரில் யாரும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கார்த்திக், சீட் பெல்ட். இப்போ என் ஆஃபீஸ் போகிறோம், யூ கேன் ரிலாக்ஸ் அண்ட் சில் தேர். யூ ப்ளே ஸ்னூக்கர்? ஒன்லி கிரிக்கெட். அப்போ சோறு? இப்போ தானே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட. அதெல்லாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா? காலைல முசு முசா சாப்பிட்றீங்க, மத்தியானம் என்னத்தான் சாப்பிடுவீங்களோ? கார்த்திக், யாராவது கேட்டால் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கோ, வேறு எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகே? ஆமாம், குட் மார்னிங். நான் பல்லவி எக்ஸ்டென்ட் சொல்ல மாட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங் சார். யா மார்னிங். என்ன ஒரு இமோஷனே இல்லாமல் விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. பல்லவி என்ன எவ்வளோ அன்பா, மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிடுவா தெரியுமா? ம், கரெக்ட். பல்லவி ஒன்று மட்டும் இல்லை, ஒரு நாயை கூட அன்பாக தான் கூப்பிடுவாங்க, அது அவளோட நேச்சர். ஊடுறா கார்த்தி, சண்டைன்னா சட்டை கிளியே தான் செய்யும், அதுக்காக சட்டை போடாமல் இருக்க முடியுமா? ம், நாராயணன். எஸ் சார். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லா ஐடி ஃபீல்டையும் ஒரு நாராயணன் கண்டிப்பாக இருப்போம், அது நேச்சரோட நேச்சுரல் செலெக்ஷன். அடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கே நீ? ஓனா நான் வேட்டுக்குள்ள விட்டா பரவாயில்ல, ஒட்டக்கத்தையே கூப்பிட்டு உட்கார வச்சுட்ட, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லை நிஷா, நான் தெளிவாக தான் இருக்கேன், அது அவனுக்கும் புரியணும், அதுக்காக தான் இதெல்லாம். ஒரு பிரச்சனை தூரத்தில் இருக்கும்போது தான் பிரச்சனை, பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனை தீரும். நாரும் சரி, ஓ இஷ்டம், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா சப்போர்ட்டுக்கு மட்டும் எனக்கு கூப்பிடாத, வச்சிடுற. நிஷா, அவளும் நானும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு யாரோ பண்ணிட்டா? ஒவ்வொரு காதல் கதலையும் ஒரு சோகம் இருக்கு, ஒரு வில்லன் இருப்பான். கார்த்திக், போலாமா? இருங்க அருண், கதை இப்பதான் யூரோப் வந்திருக்கு. யார் கதை? மணிரத்னம் சோரோட அடுத்த படத்துக்கு கார்த்திக் கதை எழுதியிருக்காரு, டைட்டில் மீண்டும் மலை பாயுது. சரி, எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாருங்க, we have deadlines to complete. கார்த்திக், கார்த்திக் நாளைக்கு வா. ஓகே guys, bye bye. ஓகே bro, take care. Bye bye bye. It's yum. Really good. பல்லவி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அது என்னன்னா, அல்ல ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன். சரி, நான் தான் சொல்றேன். அது நான் சொல்றேன். சரி, என்னன்னா சென்னையில நான் சொல்றேன். இல்ல, நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஓகே, சென்னையில் சைதாபேட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு மெஸ் இருக்கு. ஸோ நானும் கார்த்திக். அது ஒன்றும் இல்லை பிரதர், மேடம்க்கு பிரியாணி சாப்பிட பிடிக்கும். சரி, தெரிஞ்ச மெஸ்ஸில் பிரியாணி சாப்பிடலமேன்னு போனோம், சாப்பிட்ட பிறகு பில் எடுத்துன்னு வந்து கொடுத்தான். சரி, பில்லு கட்டாமல் இங்கேருந்து போகணும்னு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணான்,
நானும் எந்திரிச்சு அப்படியே நடக்க ஆரம்பிச்சேன். ஹோட்டல்காரன் பின்னாடியே அப்படியே துரத்த ஆரம்பிச்சிட்டான். நான் விடுற ஸ்பீடுக்கெல்லாம் அவனால மேட்ச் பண்ண முடியல. அப்படி ஓடிட்டான். அவ்வளவுதான் பிரதர். ஐயோ, இவனை நம்பாத. அப்படியெல்லாம் நடக்கல, நான் சொல்றேன். சோ சாப்பிட்டு முடிச்சதும் காசு கொடுக்காம இங்க இருந்து எஸ்கேப் ஆனா ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும்னு இவன் தான் சொன்னான். சரி ஓகேன்னு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆனோம். அன்னையில இருந்து சைதாப்பேட் போகும்போது நடந்து போனாலும் சார் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு தான் போயிட்டு இருப்பாரு. ரொம்ப சரியாதீங்க. அட்வென்ச்சர் சொன்னதால தான் பிரதர் பண்ணேன். இல்லனா பேமெண்ட் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு. புரியதா? கிழிச்ச பெசனகர் பீச்ல அன்னை ஃபிஷ் ஸ்டால்ல இருந்து 5 பிளேட் வஞ்சர மீன் சாப்பிட்டியே, அதுக்கு யார காசு கொடுத்தா? அதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் கல்லால இருந்து எடுத்தது. தோடா, ட்ரிப்ளிகேட்ல பாஷா அல்வா கடையில குலோப் ஜாம் சாப்பிட போவோமே, அதுக்கு நீயா கொடுத்த? நடு ராத்திரியில ஐஸ்கிரீம் சாப்பிட போவோமே, ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் என்ன உங்க சூப்பர் மார்க்கெட்டா கொடுத்தது? எல்லாம் நான் கொடுத்தேன் பிரதர். சூப்பர் மார்க்கெட்டா? சூப்பர் மார்க்கெட். என் சூப்பர் மார்க்கெட்ட பத்தி தப்பா பேசாத. அப்படிதான் பேசுவேன். கிடையாது, கடையில சாக்லேட் இருப்பாங்க பிரதர், சாணி மாதிரி சொத சொதன்னு இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் கூட ஒழுங்கா ஒர்க் ஆகாது. சூப்பர் மார்க்கெட்டா? கொடுத்ததெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அது ஏன்னா நீ பக்கத்து கடையில வாங்கி கொடுப்ப. என்னாச்சு? அப்போ சாப்பிடுங்களே. பல்லவி, போறீங்க? It's already 12. நீ போய் தூங்க பாரு. நீங்க ரெண்டு பேரும் தூங்கினா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? வாட் வாட்னா? பயமா இருக்கு. சிங்கிள் பங்களால தங்குறதும் பங்களால சிங்கிளா இருக்கிறதும் ஹாரிபிள் ஹாரர் பிரதர். பென்ட் ஹவுஸ்லயே தனியா தங்குறதுக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டேன் உனக்கே தெரியும்ல. அதுக்கு அதுக்கு என்ன பண்ண? பல்லவி, நீ போய் தூங்கு, நான் கார்த்திக் ரூம்ல தூங்கிக்கிறேன். நாளைக்கு காலை சீக்கிரமா இந்த ட்ரெக்கிங் போகணும், ரெடியா இருங்க. ஓகே, குட் நைட். குட் நைட் கார்த்திக். சொல்லு பல்லவி. ஸ்வீட் ட்ரீம்ஸ். ப்ரோ, நீங்க கொறட்ட விடுவீங்களா? நான் ஆல் த டைம். டோன்ட் வரி, உங்கள் குரட்டையும் என் குரட்டையும் சேர்ந்து நல்லிஃபை ஆகிடும். நீ மதியம் தூங்கலாம். நான் மூணாவது தடவை சொல்கிறேன், குட் நைட். ம், கைஸ், ட்ரக்கிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது, இது ஒரு ஆன்மீக தேடல். இந்த மலையில நீங்க உங்களே தேடலாம். அது இமயமலை போனா சூப்பர் ஸ்டாரே பார்க்கலாம். ஜோக்கியா? ஜோக்கு. டோன்ட் ஃபீல் ப்ரோ, நைஸ் ஜோக். உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். வா, தேங்க்ஸ் படி. இட்ஸ் ஓகே. கைஸ், நீங்க ரெஸ்ட் பண்ணலாம். Hey guys, can we have your attention please? Hmm? We have an announcement to make. Birthday? No. Baby? Actually no. The thing is, we have decided to get separated. What? Na? Come on. We thought you were made for each other.
கல்யாணம் பண்ணும்போது நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். ஆனா வாழ்ந்து பார்த்த பிறகுதான் தெரியுது அது உண்மை இல்லைன்னு. அவ யோசிக்கிறதும் நான் யோசிக்கிறதும் வேற வேறையா இருக்கு. எதுவுமே ஒத்து போல, எதையுமே ஏத்துக்க முடியல. ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இந்த புரிதல் இருக்கும்போதே பிரியறது நல்லதுன்னு தோணுச்சு. We have mutually decided to get divorced. Buddy, listen to me, okay? Huh? I know it's hard, but avasara pada venda, okay? Take your time. ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும் இல்ல? நீங்க ரெண்டு பேரும் என்ன மாமியாரோ மாமனாரோ மாதிரி பேசிட்டீங்க. குழந்தை பிறந்தா எப்படி சரியாகும்? That's the psychology behind what we say. Bro, brilliant decision. ரொம்ப யோசி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து வாழணும்னு அவசியமே இல்ல. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நிம்மதியா இருக்க முடியலன்னா அப்போ தனித்தனியா நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லையே. மனசுல எந்த காதலும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு என்ன சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்ச மாதிரியா வைக்க போறாங்க? இதுல குழந்தை வேற. லுக், காதலுக்கு பொறுக்கிறது தான் குழந்தை, காமத்துக்கு பொறுக்கிறது வெறும் பிண்டம். அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டைனாலையும் பிரச்சனைனாலையும் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்காது, குழந்தை வாழ்க்கையும் நாசமா போயிடும். Brother, நீங்க எடுத்தது கரெக்டான முடிவு. You go ahead. My full support for you. Thank you, Karthik. Good decision, brother. That was a bad speech. உனக்கு புரியல அவ்வளவுதான். பல்லவி, என்னது இது? Half boil. இங்கேயும் அதேதான். Joke, brother. Joke. அருண் bro. Bro. இங்கதான் இருக்கேன், சொல்லு. நீங்க குடிக்க மாட்டீங்களா? நோ. இந்த பொண்ணுங்களே சூப்பர் பிரதர். எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுவாங்க. ஆனா கல்யாணம் வந்துட்டா எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. குடிச்சிருக்கேன் பிரதர், தப்பா நினைக்காது. கார்த்திக், வேணாம், போதும். கல்யாணத்துக்கு எத்தனை பொண்ணுங்க ப்ரோ பார்த்தீங்க? ஒரு நாலஞ்சு. ஓ, பல்லவி உங்களுக்கு அஞ்சாவதா? ஒருவேளை அந்த நாலு பொண்ணுங்கள யாராவது செட்டாக இருந்தா நீங்கள் பல்லவியை கல்யாணம் பண்ணிட மாட்டீங்களே. ஸோ பல்லவி வந்து ஒரு ஆப்ஷன், சாய்ஸ் இல்லை. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. என் வாழ்க்கையாக தான் கல்யாணம் பண்ணி சாகர வரைக்கும் கூடிய வாழலாம்னு ஆசைப்பட்டேன். அப்ப எந்த தானே ட்ரூ லவ்? கார்த்திக், யூ ஆர் ட்ரங்க். பல்லவி, லெட் ஹிம் டாக், இட்ஸ் ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க நிறைய பேசுவீங்களா? நிறைய பேசியிருக்கோம். அருண் பிராட் மைண்டட். நீயாவே இரு, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக எதுவும் மாத்திக்க வேண்டாம்னு சொன்னார். யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்கவே இல்லையா? இது லூசு ப்ரோ. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உடனே சொல்லியிருக்கோம். அப்படி அவ சொல்லியிருந்தா நான் இப்படி லூசு மாதிரி இருந்திருக்க மாட்டேன். கார்த்திக், போதும், நீ போய் தூங்கு. நாங்கெல்லாம் தூக்கம் வந்தாதான் தூங்குவோம். தூங்குற மாதிரி நடிக்க தெரியாது. கார்த்திக், அட்லீஸ்ட் ஏதாவது சாப்பிட்டு. அது விடுங்க ப்ரோ. நான் ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கவா? கோ அஹெட். கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இல்லாம வேற ஒருத்தன் கூட ஓடி போனா அதுக்கு என்ன ப்ரோ சொல்வீங்க? சம் இல்லீகல் அஃபேர், கள்ள காதல். அதே நான் காதலிச்ச பொண்ணு நீ கல்யாணம் பண்ணா அதை மட்டும் என் கள்ள கல்யாணம் சொல்ல மாட்டேன். பல்லவி, பல்லவி, எப்படிமா இருக்க? அப்பா, எப்படி இருக்கு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு இருந்தா அந்த ரியாக்ஷன் நாங்க பாத்துக்க முடியுமா? சகல் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உள்ள வாங்கப்பா.
வீடு அப்படியே ஃபாரின்ல மாதிரியே இருக்கு. ஏய் ஃபாரின்ல தான்டா இருக்கோம். எங்க மாமா காபி மோலிட் நாளை கொண்டு வரேன். தங்கிட்டு பரவாயில்லையா சூப்பர் பவர். இங்கே வந்து செட்டில் ஆயிட்ட உலகம் சின்னதாயிடுச்சு. ஆமாம் சார் சின்ன உலகம். அப்பா சொல்லுமா நீங்கள் டயர்டா இருப்பீங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. ஆ சரி வெல்கம் ஹோம் சார். மாமா குளிர் அடிக்குது, குளிக்கிறத விட குடிக்கிறது தான் பெஸ்ட். சும்மா வாயா பாட்டு. ஏய் கார்த்திக் நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் அருண் சமாளிச்சிட்டாப்லயே. இப்போ நான் இங்க இருந்து கிளம்பினதா சந்தேகமே வரும். வேண்டாம் கார்த்திக் அது ரொம்ப. பல்லவி காம்டா. கார்த்திக் நீ என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான், மற்றதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே தென் டூ ஒன் திங், ப்ராமிஸ் மீ நீ எதுக்காக இங்க வந்தேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. எதுக்கெல்லாம் எதுக்கு ப்ராமிஸ்? ஜஸ்ட் டூ வாட் ஐ சே, ப்ராமிஸ். என்னையா கார்த்திக் இவ்வளோ பெரிய மலை இருக்கு, இதை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல் இருக்க. ஆமா சார் ஆகும். நீங்கெல்லாம் நிறைய வந்து சுத்தி இருப்பல்ல. சுத்தவா சார் வந்து. ஏய் சுமித்ரா எப்படி இருக்க? யா ஃபைன். ஹாய் இது சுமித்ரா என்னோட ஃப்ரெண்ட். அங்கிள் வணக்கம். ஓ வணக்கம்மா, நம்ம நாட்டு விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், கலாச்சாரத்தை மறக்கல. என்னம்மா இது, இந்த பையன் அவங்கள போய் மம்மியின்னு கட்டி பிடிக்கிறான்? அது வந்துப்பா முதல்ல சுமித்ராவும் ராஜேஷும், ஜென்னியும் மைக்கலும், இப்போ சுமித்ராவும் மைக்கலும் ஜென்னியும் ராஜேஷும். மாமா அவஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தை சப்டைட்டில் இல்லாமல் பார்த்த மாதிரி ஒரே கொடூரமாக இருக்க. எனக்கு புரிஞ்சிச்சு. என்னப்பா சப்டைட்டிலோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூவ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது யாருக்கு மாப்பிள்ள யாரோ, சீசன் 1 எபிசோட் 1, சுமித்ரா ராஜேஷ் டு மை லெஃப்ட், ஜெனி மைக்கேல் டு மை ரைட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சுமித்ரா ராஜேஷ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கங்கிராட்ஸ். வேற ஜெனி மைக்கேல் பாவம், ஃபேமிலி பிரஷர்னால கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா டார்ச்சர் தாங்க முடியல. எபிசோட் 2 சுமித்ரா ராஜேஷ்க்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, ப்ரொடக்ஷன் 1. அண்ட் ஜெனி மைக்கேலுக்கும் அதே மாதிரி தான், ப்ரொடக்ஷன் நம்பர் 1. எபிசோட் 3 த ட்விஸ்ட். ப்ரொடக்ஷன் நம்பர் 1க்கு அப்புறம் தான் தெரியுது ராஜேஷ்க்கு ஜெனியோட சைட் ட்ராக் இருக்குன்னு. பெரிய பூகம்பம் வெடிச்சது. Action sequence. And as a result, Rajesh Jenny கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, Sumitra Michael கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. Shift. அடப்பாவிகளா. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஜோடிக்கு ஆளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. பல்லவி ப்ளீஸ் பிரிங் த லேட்டஸ்ட் ப்ரொடக்ஷன். வெக்கப்படாதீங்க பல்லவி, வாங்க. கரெக்ட். இட் இஸ் நவ் அ ஹாப்பி ஃபேமிலி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இது சீசன் 2 ஓட ட்ரெய்லர். திஸ் கேன் பி தி ஃபியூச்சர். என்ன கன்றாவியா இது? மம்மூர்ல எப்ப மாமா அப்படி மாறும்? டேய் நீ ஒரு ஆளு. அட ஏய் என்னப்பா ஆச்சு? மல்டிபிள் பேரண்ட் டிஸார்டர். அப்பா சார் 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 பொறுமையா பொறுமையா பார்த்து. அந்த மெகா சீரியலுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அத பார்த்த உடனே எனக்கு பர்சனலா ஏதோ தோணுது. பர்சனல்னா உங்க வாழ்க்கையிலயும் சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் அப்படியே தான். ச்ச அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ வேற. ஓகே உனக்கு நம்ம செல்வம் ஞாபகம் இருக்கா? ஆ செல்வம். ஆ சென்னையில உங்க ஃப்ரெண்ட், அவங்க பொண்ணு கூட லவ்னு ஏதோ நீங்க அட்வைஸ் பண்ணீங்களே. அதேதான்ப்பா, அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணால அவனை தள்ளி வச்சுட்டு வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். கல்யாணம் நான் 10 நாள்ல அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாப்பா. ஆமாப்பா தப்பு கணக்கு போட்டுட்டேன். அந்த பொண்ணு லவ் பண்ண பையனே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ஒரு உயிராவது மிஞ்சிருக்கும்.
சார் விடுங்க சார், அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்னப்பா பண்ண முடியும்? அது அவங்க குடும்பத்தில் நடந்துச்சு, அதே மாதிரி என் குடும்பத்தில் நடந்துச்சுன்னா. புரியலையா அங்கிள்? அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பல்லவியும் கல்யாணத்துக்கு முடிய யாரையோ லவ் பண்ணியிருக்கா. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அது என்னால் தாங்கிக்க முடியாது. நிஷா அங்கிள் சொல்லுங்க. ஃப்ரெண்டுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? அவன் மனசில் ஏதாவது இல்லை யாராவது இருக்காங்களா? யாருமா அது? தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அங்கிள்? நிறுத்தவா போறீங்க? இட்ஸ் டூ லேட். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அங்கிள். வந்த வேலையை முடிப்போம். வரேன். இல்லை, அப்போதான்ப்பா தெரிஞ்சது. செல்வமாக தூக்கில் தூங்கிட்டான்னு கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரலப்பா. அதே மனோநிலையில் தான் பல்லவியும் இருக்கா. இப்போ அவள் எப்படி யோசிக்கிறாளோ, நல்லா இருக்காளா, சந்தோஷமாக இருக்காளா, இதே தான் இப்போ என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அதுதான் உடனே கிளம்பி ஓடி வந்துட்டேன். நீ அருணுக்கும் நல்ல ஃப்ரெண்டு, எங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல வெல்விஷர். நீ சொல்லுப்பா, பல்லவியும் அருணும் சந்தோஷமாக இருக்காங்களா? அது எப்படி சார் நான் வேலை சொல்லுங்க? சூப்பர். ஓர பிள்ளை கொடுக்காம கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல யோசிச்சிருக்கேன். மனுஷனுக்கு மனசு மாதிரி வீட்டுக்கு ஒரு பெட்ரூம். மனசு என்ன சொல்லுதோ அதான நம்ம கேட்போம். பெட்ரூம்ல என்ன நடக்குதோ அதான வாழ்க்கையிலயும் நடக்கும். புரிஞ்சுதா சார்? அப்படி பெட்ரூம்ல என்னதான் நடக்குது? ஒன்றும் நடக்கலையே. அது எப்படி ஒன்று தெரியும்? வீட்டில் மூணு பெட்ரூம் இருக்கு. அருண் பல்லவி கூட தூங்கலாம்ல? தூங்குறது இல்லையே. என் பெட்ரூம்ல தான் தூங்குறாரு. என்ன பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியல. நிஜமா சொல்ற? இன்னைக்கு நைட் நீங்களே பாருங்களேன். நீ ரெடி ஒளிபரப்பு. நீ தூங்கலையா? இதோ இதை எடுத்து வச்சுட்டு போறேன், நீங்க போய் தூங்குங்க. சரி வா. என்ன கார்த்திக், தூங்கலையா? அப்படி பாக்குறீங்க மாமா? எனக்கெல்லாம் அந்த மாதிரி பழக்கம் இல்ல. கரும கரும. பல்லவி. என்னப்பா? பல்வெளிமோ. சொல்லுங்க. பல்வெளிமா? எத்தனை வாட்டிப்பா என் பேரை கூப்பிடுவீங்க? மாமாவுக்கு பல்வலி, அதான் அப்படி சொல்றேன். பல்வலியா? ரொம்ப வலிக்குதாப்பா? நான் வேணா ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டுமா? பல்வலின்றது அவ்வளவு பெரிய விஷயமா? அதான் அந்த சூப்பர் பவர் இருக்கானே, அவனை கார் ஓட்ட சொல்லிட்டு நாங்க போயிட்டு வரோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, நான் கால் பண்றேன். ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க. ஓகே. மாமாக்கு பல்வலி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டார், ஆனா நான் சாப்பிடுவேன். சாப்பிடுறதுலயே இரு, கூப்பிட அவனை. டேய் சூப்பர். அம்மா என்னத்த சாப்பிட்டீங்க திடீர்னு பல்வலி? பல்வலி இல்ல, பல்லி இல்ல. நிஷாவை பாக்குறதுக்கா மாமா போட்ட டிராமா. பல்லவியோட லவர் யாருன்னு தெரிஞ்சுக்க போறேன். ஆமா, நம்ம பல்லெல்லாம் உடைச்சுதான் பல்லாசுபத்திரி கூப்பிடுவோம் போல இருக்கு. இல்ல சாரி, முன்னாடி ஏதோ போன மாதிரி இருந்தது. அவன் இப்ப பல்லவியோட லவர் யாருன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். எது? ஆமாப்பா, நீ எனக்கு சொன்னிய பெட்ரூம் தான் மனசுன்னு ஒரு தத்துவம், அதுதான் உண்மை, அதான் யதார்த்தம். நல்ல வேலை பாத்ரூமை பத்தி ஒரு தத்துவம் சொல்லல. நீ இவன் ஒருத்தன் கார்த்திக், நான் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். 1000 தடவை யோசிச்சிட்டேன்,
பல்லவி ஆசைப்பட்டவனே மறுமணம் பண்ணி வச்சிடலாம்னு தோணுது. ஆனால் இதுக்கு அவசரப்பட முடியாது. ஏன்னா இது மூணு பேர் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் இல்லாமல் அந்த பையன் இப்போது எங்கே இருக்கானோ, யார் கூட இருக்கானோ, பல்லவி ஞாபகம் இருக்கோ இல்லையோ யாருக்கு தெரியும்? அது எப்படி சார் மறப்பான்? முதல் காதல், முதல் ஸ்பரிசம், முதல் முத்தம், இதெல்லாம் ஈஸியாக மறக்காது சார். காதல் என்ன பேசுகிறோம் சார்? சொல்கிறதே தப்பாக நினைக்காதீங்க. இந்த நிஷா ஒரு கல்லூரி மங்கி சார். சாதாரணமாக கேட்டாலாம் சொல்ல மாட்டான். நல்லா உலுக்கி குலுக்கி கேளுங்க, அப்பதான் சொல்லுவான். நிஷாவை உலுக்கி குலுக்கி மாமா, அதெல்லாம் உலுக்கி குலுக்கி கேட்கணும்னா பூஸ்ட் போனுவிட்டாலாம் குடிச்சிட்டு தான் போனோம். மற்றவங்க உருவத்தை பற்றியெல்லாம் நீ பேசாத. கார்த்திக் நீ வண்டி எடுப்பா. ஆ ஓகே சார். இந்த மனுஷனுக்கு வீசா எப்போ சார் முடியுது? 97 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். என்னெல்லாம் கேட்கணுமோ கேட்டுருங்க சார். இதானா கார்த்திக்? ஆ இதா சார். நீ இங்கே இருக்க நோ ப்ராப்ளம் சார். டேக் யூர் டைம். இங்க வந்துதான் ஓகே ஆகணும் போல இருக்கு. நீ நடந்து. Okay, I just wanted to open your mouth a little bit more and so that I can take a closer look at what's happening inside the cab. Nisha. And, uncle. Oh my god. சொல்லுங்க அங்கிள், பல்லவி சொன்னா நீங்க வருவீங்கன்னு. ஆனா எதுக்கு வரணும்னு சொல்லியிருக்க மாட்டால? இல்ல அங்கிள், சொல்லல. பழக்கமா எனக்கு நீயும் அருணும் சந்தோஷமா இல்லன்னு. எனக்கு என்னவோ அந்த விஷம்தான் கூட இருந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஜாகிரதையா இரு. ஹே நிஷா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹே பல்லவி. என்னப்பா, பல்வலி சரியா போச்சா? என்னதான்ப்பா உங்களுக்கு வேணும்? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட கேட்டிருக்கலாமே. இல்லம்மா, நானும் அருணும் நிம்மதியா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. யார் யாரோ சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க. நீங்க எப்பவும் எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க தந்திருக்கீங்களோ இல்லையோ, எனக்கு ஏத்த விஷயங்களை தான் கொடுத்துருக்கீங்க. தேவையில்லாம போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என்னுடைய கவலையே. அது இருந்துட்டா எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை. அது உங்க தலைமுறைக்கு எது சந்தோஷம்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க தலைமுறைக்கு எங்க குழந்தைங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். நீ நல்லா இருக்கணுமா. கார்த்திக், கொஞ்சமாவது திருந்துவேன்னு நினைச்சேன், ஆனா அது நடக்காதுன்னு இப்ப தெரிஞ்சது. நான் எதுவும் பண்ணல. போதும். என் அம்மா அப்பா அருண் இவங்க தான் என்னோட உலகம். இதுதான் என்னோட வீடு. இதுதான் நிஜம். அது எப்பவும் மாறாது. யாராலையும் மாத்தவும் முடியாது. அருண் கூட வேமா. என்னமாமா, இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. எனிதிங் ஸ்பெஷல்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அருண். அது மனசுல எந்த குழப்பம் இல்லைனாவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருப்போம். எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஏய் என்னையா சூப்பர் பவர், வெறும் ஜாம சாப்பிட்டு இருக்க? ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாமே தான் சார்.
ஓ சரி 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 சாப்பிடு. அருண், அப்பா வந்ததுலேருந்து அவரை நம்ம எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. ஸோ லெட்ஸ் டேக் அ டே ஆஃப். நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது போகலாம். பல்லவி, நான் நாளைக்கு மொனாக்கோ போகணும். இட்ஸ் அ பிஸ்னஸ் ட்ரிப். நீ வேணா மாமா கூட்டிட்டு போயிடுவேன். நோ வே, மொனாக்கோ தானே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். இல்லை பல்லவி, எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு அங்கே. உங்களை எப்படி? நீ ஒன்றும் கவலைப்படாது, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அம்மா, அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும், தொந்தரவு பண்ணாதம்மா. நீங்கள் சும்மா இருங்கப்பா. அவர் எப்போதும் இப்படி தான் மீட்டிங் மீட்டிங்னு சுற்றிட்டே இருப்பார். இந்த மீட்டிங்கை நம்ம அவுட்டிங் ஆக்கிடலாம். என்ன அருண், ப்ளீஸ். யா, ஓகே, வில் கோ. அப்படியா? அப்புறம் என்ன? ஏன்ப்பா சூப்பர் பவர் சார்? நீ எங்க கூட வாயே. நான் எதுக்கு சார்? நீங்கள் எல்லாம் ஒரு உலகமாக போ. நீங்களாம் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க. நான் எதுக்கு சார்? போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சார். ஏன்ப்பா, நீ எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன் தானே, ஏன் இப்படி பிரித்து பேசுகிற? ஃபேமிலி தனியாக பொறுத்தவங்க வைக்கிறேன். வாங்களேன் அப்படியே லைட்டா. வரேன். ஓகே சார், போகலாமா? சரி. மாமா, ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பலாம். சரி அருண். We have 3 rooms, 301, 304, 305. மாமா, மூணு ரூம் போட்டிருக்கேன். நானும் பல்லவி ஒரு ரூமில் தங்குறோம், நீங்களும் ஓம்காரம் ஒரு ரூமில் தங்குங்க. கார்த்திக், உனக்கு தனியாக ஒரு ரூம் போட்டிருக்கேன். எதுக்குப்பா மூணு ரூம்? ரெண்டு ரூம் போதும். கார்த்திக் எங்க கூட தங்கிக்கிட்டோம், என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா பெட் உங்க கூட? ஆமா, அதானே எக்ஸ்ட்ரா பண்ணல. எதுக்கு எக்ஸ்ட்ரா? பில்லோவே போதும் உங்க ரூம். ஆமா, மட்டும் கொஞ்சம் குறட்டை அதிகமாக போடுவாரு, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ, இந்த சைட் தான். ஆ, மேடம் செல்ஃபி. ஆமா, ஒரு செல்ஃபி எடுங்க மாமா. எனக்கு இதெல்லாம் எடுக்க தெரியாதுயா. கார்த்திக், இது வந்து எடியா. சூப்பர், நல்லா எடுக்கணும். வா இல்லைங்க, பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் சிரிய. அங்க பாரு, பாருங்க. பல்லவி அருணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் தான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். வயசாவது இல்ல, மூளை சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. சூப்பர் பவர், நீ எப்பயா கல்யாணம் பண்ணி போற? பொண்ணு கிடைக்கும் போது கல்யாணம் பண்ணிப்பேன் சார். எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தா உனக்கே கட்டி வச்சிருப்பேன். யாரோட சமாதி? ஹலோ, யாரியா? நீ யாரியா பேசுறது? யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ தானே போன் பண்ண, நீ சொல்லு. உன் பக்கத்துல யாரும் இல்லையா? ஏன் இல்ல? ஃபோன் பண்ணி லூசு மாதிரி கேள்வி கேட்டு கும்மு கும்மு நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு யார் வேணும்? டேய், நான் அருணோட அப்பா பேசுகிறேன். ஐயோ, சமந்தியை தான் இந்த ஆள் சமாதியம் சேவ் பண்ணியிருக்காரா? ஹலோ, ராங் நம்பர், சாரி ராங் ரிசீவர். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நம்பர் பகல் தான் இருக்காரு. ஒன் மூமெண்ட் ப்ளீஸ் சார். உங்கள் சமாதி யாரு? உங்கள் சமாதி சம்பந்தி. ஐயோ, ஹலோ சமந்தி. சம்பந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், அந்த பையன் யாரு? எந்த பையன்? அதுவா, நம்ம கார்த்திக், நம்ம அருணோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி அருணுக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லையே. அருண் தான் சொன்னேன். அப்படியா? எப்படியோ, நீங்க போட்டோ கொஞ்சம் அனுப்புங்க ஃபோன்ல எனக்கு. ஆ சரிங்க. இதுல கார்த்திக் கூட எடுத்த செல்ஃபி இருக்குல்ல, அத சம்பந்திக்கு அனுப்பிச்சுடு. சம்பந்தி, இந்த மூஞ்ச நான் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அப்புறம் அருணும் பல்லவியும் எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நான் உங்களை கூப்பிட்றேன் அப்புறமா. ஓகே சமந்தி. தப்பாக நடந்திருக்கா? ஏய் இந்தா,
நிஷாக்கு ஃபோன் போடு. ஹலோ, சொல்லுங்க அங்கிள். நிஷா, இனிமேல் என்னை ஏமாற்ற முடியாது, உண்மையை சொல்லு. கார்த்திக் ஏன் பள்ளி வீட்டில் இருக்கான்? ஐயோ அங்கிள், சொல்லு. எனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அங்கிள். சம்மந்தமே இல்லையா? என்ன சொல்ற? இல்லை அங்கிள். ஐயோ, நான் பல்லவிக்கிட்ட அப்பவே சொன்னேன். என்னனு சொன்னேன்? இது வேணான்னு சொன்னேன். எது வேணான்னு சொன்னேன்? லவ் பண்ண பையனையே வீட்டில் தங்க வைக்காதன்னு சொன்ன அங்கிள். பல்லவி லவ் பண்ண பையன் கார்த்திகா. Hey Pallavi, what's up? It's too good. Nice. You enjoying? Yeah. Can you play? Yeah, I can also play. Really? See, meeting irukku, na poittu varen. Okay, come soon. I'll be back soon. Bye. போய் சொல்றேன் தெரியுமா? நடந்த ஒவ்வொரு விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். என் காதலை பத்தியும் கார்த்திகை பத்தியும் எல்லாம். மோர் தென் மை பெட்டர் ஹாஃப், ஐ தாட் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். லிசன் டு மீ. நோ, உனக்காக என் காதலை கூட விட்டு கொடுத்தேன். பல்லவி, பல்லவி, காம் டவுன். நான் ஒரு செகண்ட் சொல்றதுக்கு இருக்கு, ப்ளீஸ். உன்னை நான் இவ்வளவு நம்பின அருண், என் உலகமே நீ நினைச்சிட்டு இருந்த. உனக்காக என் காதலே தூக்கி அடிச்சுட்டு வந்தேன். எனக்கு இப்பவே தெரியணும். சொல்லு, யார் அந்த பொண்ணு? நான் கேட்கிறேன் எல்லாரும், சொல்லு. எதுக்கு என்ன வர சொன்ன? பேசணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்ன. அருண் லைஃப்ல இன்னொரு பொண்ணு இருக்கா, நான் நேர்ல பார்த்தேன், என்னால நம்ப முடியல. அவளை பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. என் உலகமே அவன் தான் நினைச்சிட்டு வாழ்ந்தேன்.
இன்னும் ஒரு உலகம் இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. இதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்ற? மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயங்களை மனசுக்கு நெருக்கமானவங்க கிட்ட தான் சொல்ல முடியும். அதான் உங்ககிட்ட சொன்னேன். நீ வரைந்த ஓவியம் உனது தீண்டலை மறக்குமா? நீ நனைந்த நீரலை உனது பிம்பங்கள் தொலைக்குமா? ஓர் உறவு மட்டுமே இதய மாடத்தின் தீபமா? அது யார் என்ற கேள்வியே மனித பிறவியின் பயணமா? மாப்பிள, உங்க ஆத்துக்காரிக்கு அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுங்க. அங்க மேல ஒண்ணுமே இல்லையே. இது ஒரு சடங்கு பாருங்க. கட்டின மனைவிக்கு அருந்ததி நட்சத்திரத்தை காமிச்சா வாழ்வு நலமும் பெருகும். இது சம்பிரதாயம். மன்னிக்கணும், சடங்குக்காக கூட நான் பல்லவி கிட்ட போய் சொல்ல விரும்பல. என்னோடு பார்த்தம்பா. யார் சார்? பல்லவியோட முன்னாள் காதலனை. எப்போ எங்க சார் பார்த்தீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்க வீட்டு மாடியில தான்ப்பா குடியிருந்தான். அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனான், நம்ம தேடுற விஷயம் நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் அதை அடையிறதுக்கு நாம் ரொம்ப சுற்றி வர வேண்டியது இருக்கணும். அப்பா அது எனக்கு புரியல, இப்போ புரியுது. நம்ம ரொம்ப தூரம் சுற்றிட்டோம்ப்பா. இனிமேல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிறது இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. பல்லவி பல்லவி அருணா இருக்கிறத விட பல்லவி கார்த்திகா இருந்தா அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இல்லை சார்,
யாருக்கு ப்ரோ வெயிட் பண்ணுறீங்க? கேர்ள் ஃப்ரெண்டா? அதான் பார்க்கிங் லாட்டில் கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்தீங்களே. இல்லை வேற யாராவது புது செட்டப்பா? என்ன பல்லவியோட சூப்பராக இருப்பாளா? ஜஸ்ட் ஷட் அப். ஹலோ, கோவம் வருதா? கல்யாணம் பண்ணி இன்னொருத்தியோட பொய் வாழ்க்கை வாழ்ற உனக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா, நீயே வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்க பல்லவி அவளுக்கு எவ்வளோ கோவம் வரும்? உலகத்திலே நீ தான் உத்தமன் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அவங்க அப்பா, அவருக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏய், என்ன சொல்ல போற? இதெல்லாம் பார்க்குற எனக்கே இவ்வளோ கோவம் வருது. நம்ம கோவம்லாம் படக்கூடாது. கடவுளே நினைச்சாலும் உங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது நினைச்சேன், ஆனா அது நீயே செஞ்சிட்ட. என்ன செஞ்ச? என்ன செஞ்ச சொல்லு. என் வாழ்க்கையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சின்ன வயசுலேருந்தே தனியாக வளர்ந்து மற்றவங்க கூட பேசுறது கூட ஏதோ ஒரு குழந்தனமாக ஒரு பயம். ஐ ஹேட் நோ ஃப்ரெண்ட்ஸ். என்னை சுற்றி நானே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதிலே வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த வட்டத்துக்குள்ளே வந்த முதல் ஆள் கேரளன். கேரளனும் நானும் காலேஜில் ஒன்றா படித்தோம். அவள் பயங்கர அவுட் ஸ்போக்கு, நான் எதுவும் பேச மாட்டேன். ஆனால் அதான் அவளுக்கு பிடிச்சிருந்தது. நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கிற சந்தோஷத்தில் இருந்தப்போ நீ தான் என்னோடய லைஃப்னு அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண. எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்துச்சு, ஏன்னா நான் அப்படி பழகல. எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. வேறு வழி இல்லாமல் நான் அவளை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவள் என்ன மறக்கல. ஐ ஆல்வேஸ் லுக்ட் அட் யூ அஸ் அ ஃப்ரெண்ட். நான் அவளை புரிய வைக்க ட்ரை பண்ணேன். எனக்கு கல்யாணம் ஆன தெரிஞ்சதும் அவள் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டான். ஷி ட்ரை டு கில் ஹர் செல்ஃப் ட்ரக்ஸ். அவளோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. ஷி பிகேம் அ ட்ரக் அடிக்ட். கேரளன், கேரளன், என்னால் அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியல. நான் அவளை காதலிக்கல, ஆனால் அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். டேய், எந்த புருஷனாக தன் பொண்டாட்டி காதலிச்ச ஒரு பையன் வீட்டுக்குள்ளே தங்க ஓடுவான்? அதை நான் ஏன் செஞ்சேன்னு தெரியுமா? ஏன்னா உன் கண்ணில் நான் கேரளனை பார்த்தேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல்லவியோட எண்ணத்தில் நான் என்ன பார்த்தேன். இதே நீ பல்லவிக்கிட்ட சொல்லலை? அவள் கேட்குற நிலைமையில் இல்லைடா. நேற்று அவளுக்கு துரோகம் பண்ணேன்னு நினச்சிட்டு அவள் அழுதா. அதையினால தாங்கிக்க முடியல. பல்லவி இல்லைன்னா எனக்கு வேறு யாரும் இல்லை, நான் செத்துருவேன். இதையப்பா என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லலை. வா, பல்லவிக்கிட்ட சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நாம யார் சார்? என்னப்பா? குடும்பத்தில் பிரச்சனை பெரும்பாலும் யாருனால வருது தெரியுமா சார்? ஒரு பிரச்சனையை தீக்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ள நுழையிற மூணாவது ஆள் தான் சார். அந்த தப்பை நம்ம பண்ண வேண்டாம் சார். இருமா, அருண் வந்துட்டோம். வாங்க அருண், சாப்பிடலாம். இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். என்னம்மா ஆச்சு? அவருக்கு ஏதோ தலைவலின்னு சொன்னார். அதான். அந்த தலைவலி பேர் என்ன? பல்லவியா? நான் எல்லாம் தெரிஞ்சுதாம்மா பேசுகிறேன். நான் சுற்றி வலிச்சு பேச விரும்பல. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை. அது இப்போ தெரிஞ்சதுனால தான் வந்து பேசுகிறேன். இந்த மாதிரி அக்கறை இல்லாத புருஷன் கூட நீ எத்தனை நாள்மா குடும்பம் நடத்துவ? இப்போ கூட ஒன்றும் லேட் இல்லை. நீ அருணை விட்டுட்டு கார்த்திக்கை கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சொல்கிற கார்த்திக்? சார், எனக்கு டபுள் ஓகே சார். நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். பல்லவி, அருணுக்கு உன் மேல அக்கறையும் இல்ல, காதலும் இல்ல. இத்தனை நாள் நான் இங்க தங்கியிருக்கேன்ல, உன்னையும் உன்னையும் சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை உன்கிட்ட கேட்டிருக்கானா? உண்மையிலே அக்கறை உள்ள புருஷனா இருந்தா இந்நேரத்துக்கு என்ன கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிருக்க வேணா? யோசிச்சு பாருங்க சார். இதை வேற போய் பேசிக்கிட்டேன் சார். அங்க கேளுங்க சார், அங்க ஓகேன்னா எனக்கு ஓகே சார்.
நீ என்னமா சொல்ற? தேங்க்ஸ் கார்த்திக். அருண், எங்க போற? உன்னை விட்டு தூரமா போற. பல்லவி, பல்லவி ஸ்டாப் இட். பல்லவி ஸ்டாப். வாட்? பல்லவி, பல்லவி ஸ்டாப் இட். விட்டுட்டு போறேன் முடிவு பண்ணிட்டு. அப்ப இது மட்டும் எதுக்கு? என்ன தவிர வேற யாரும் இருக்க கூடாதுன்னு நினைச்சதா? கோபத்தை கோபமா தான் பாப்பியா? அந்த கோபத்துல இருக்கிற காதல் உன் கண்ணுக்கு தெரியலையா? சரி, மத்தவங்களை விடு. எனக்கு தெரியணும் அன்னைக்கு நான் அந்த இடத்துல பார்த்தது உண்மையா. உனக்கும் எனக்கும் நடுவில் வேற யாராவது இருக்காங்களா? நோ. என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேற யாரும் இல்லை பல்லவி. என்னை விட்டு போயிட மாட்டாரு. பாத்தீங்களா, இதான் சார் லைஃப். எல்லா காதலும் கல்யாணத்தில் முடியறதில்ல. எல்லா கல்யாணமும் காதலில் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. கல்யாணமே ஒரு பெரிய பயணம் தானே சார். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறத விட ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருந்தாலே போதும் சார். கார்த்திக், உள்ளவ என்னால் ஆமோதிக்க முடியல, ஆனால் மதிக்கிறேன். உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. எனக்கா சார் பெரிய மனசு? அவங்க நினைச்சவங்க கூட வாழ்க்கை நடத்த முடியாமல் போனாலும், அவங்க நேசித்தவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்ச அருணுக்கு பல்லவிக்கு தான் சார் பெரிய மனசு. அவங்க முன்னாடியில் நான் ரொம்ப சிரிச்சு சார். என் வாழ்க்கை பல்லவிக்கிட்ட இருக்க நினைச்சிட்டு தான் சார் நான் இங்கே வந்தேன். ஆனால் அது பல்லவிக்கிட்ட இல்லை, எனக்குள்ள தான் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். லைஃப் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும் சார். உள்ளே வர்றதுக்கு தான் சார் ஒரு வழி, வெளியே போனால் நிறைய வழி இருக்குது சார். கார்த்திக், எங்கப்பா போகிற? இப்போ சொன்னதில் எனக்கு புரிஞ்சிச்சு சார். உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பழைய கார்த்திக் பையனுக்கு தான் புரிய மாட்டேங்குது. நான் தானே 10 நிமிஷம் அப்படி அழுதா செட்டாரா சார்?